அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய அபிமானமான ஷோ ருசிக்கலாம் வாங்க. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் விதவிதமான ரெசிபிஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம். அண்ட் இன்றைக்கு நமக்காக அற்புதமான டிஷ்ஷஸ் செய்து காட்ட வந்திருக்காங்க திருமதி யோகா மால்சுந்தர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்றைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறீங்க? மோர் குழம்பு, பருப்பு சிலி. மோர் குழம்பு, பருப்பு சிலி. மோர் குழம்பு ஓகே, பருப்பு சிலி பத்தி சொல்லுங்க மேம். பருப்பு சிலிங்கிறது வந்து துவரம் பருப்பு நிறைய, கொஞ்சமா கடலை பருப்பு ரெண்டையும் ஊற வச்சு அதுல பீன்ஸ் போடலாம், வாழைப்பூ போடலாம், கொத்தவரங்காய் போடலாம். இந்த காயெல்லாம் எதுவுமே பிடிக்காது அப்படின்னா வெங்காயம் போட்டு கூட பருப்பு சிலி பண்ணலாம். ஓகே, சோ இன்றைக்கு நமக்காக சூப்பரான ரெசிபிஸ் வந்து காத்துட்டு இருக்கு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய போறது மோர் குழம்பு. மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் மோர், சவ் சவ், அரிசி, துவரம் பருப்பு, தனியா, பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், இஞ்சி, மிளகாய் வத்தல், சீரகம், மஞ்சள் தூள், கறிவேப்பிலை. முதல்ல காய வேக வச்சுல. மோர் குழம்பு செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து சவ் சவ் இது வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு லைட்டா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைக்கலாம். இது வேகத்துக்குள்ள மோர் குழம்புக்கு வேணுங்கறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செலுத்தி வச்ச மோர் அதுல ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, மிக்சிக்ல அந்த அரைக்கிறதுக்குன்னு வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். சார் பவுல்ல வந்து கொஞ்சம் அரிசி, துவரம் பருப்பு, ரெண்டே ரெண்டு தனியா, அவங்க அதை வந்து ரொம்ப பர்டிகுலரா சொன்னாங்க. சோ அதே அளவுக்கு நம்மளும் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கலாம். ஒரு வர மிளகா எடுத்துக்கிறேன். ஓகே, பச்சை மிளகா ரெண்டு கொடுத்துருங்க, கொஞ்சம் இஞ்சி, ஜீரகம், பச்சையா ஜீரகம். ஓகே, தேங்காய், கொஞ்சம் தண்ணி விட்டுடணும், அரைச்சிடலாம். சவ் சவ் ஒரு பக்கம் வந்து நல்ல தல தலன்னு வெந்துட்டு இருக்கு. சோ அதுக்குள்ள வந்து இந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் அரைச்சு இது ரெடி ஆயிடுத்து, அரைச்சாச்சு. சூப்பர். எந்த ஒரு உணவுலுமே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அது வந்து நம்ம உபயோகிச்சோம் அப்படின்னா அதனுடைய உணவுடைய சுவை வந்து ரொம்ப ரொம்ப வந்து தூக்கலா இருக்கும். சோ இதுல வந்து அவங்க தேங்காய் பூ வந்து சேர்த்து அரைச்சிருக்காங்க. சோ நிச்சயமா வந்து இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப மனமாகவும் அதே மாதிரி ஆரோக்கியம். சோ அந்த தேங்காய் வந்து சேர்க்கும் போது உண்மையிலே இதனுடைய சுவை வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப இது இந்த மோர்லயே இதை டைரக்டா சேர்த்துடலாம். ஓகே, இந்த மோர் குழம்பு வந்து சுவையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இப்ப அவங்க அரைச்ச அந்த பக்குவம் இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். சோ அது வந்து நம்ம நல்ல பதத்துல வந்து அரைச்சு எடுக்கணும். அதே மாதிரி ஊற வைக்கிற பொருட்கள், ஊற வைக்கிற பொருட்கள் அதாவது அரிசி, துவரம் பருப்பு, ரெண்டே ரெண்டு தனியா, இது எல்லாமே வந்துட்டு அளவா வந்து சேர்த்து நம்ம ஊற வச்சு அரைக்கணும். சோ அப்பதான் வந்து இந்த உணவுடைய சுவை வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். இப்ப இந்த காய வெந்துடுத்து இந்த காயை வந்து இதுல எடுத்து போட்டுடலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அந்த மசாலா ரெடி பண்ற டைம்ல இந்த பக்கம் சவ் சவ் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. சோ இப்ப இதை வந்து அந்த கலவையில சேர்க்கிறாங்க. சோ பொதுவா வந்து நம்ம மோர் குழம்பு அப்படின்னு செய்யணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ற ஒரு காய் வந்து வெண்டைக்காய் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். சோ நீங்க வந்து அதுவும் இந்த சம்மருக்கு வந்து ஏத்த மாதிரி நீர் சத்து உள்ள சவ் சவ் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதுலயே வந்து நீங்க எந்த அளவு ஹெல்த் கான்சியஸ் வந்து மைண்ட்ல வச்சு சமையல் செய்யறீங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோ நம்மளும் வந்து உணவு வந்து ஏனாதானோ அப்படின்னு ஏதோ ஒண்ணு சமைச்சோம் சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லாம நம்ம இருக்கக்கூடிய அந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியும் நம்மளுடைய உடல் வாகுக்கு ஏத்த மாதிரியும் நமக்கு என்னெல்லாம் கண்டென்ட் வேணும் இதெல்லாம் வேண்டான்றதை தவிர்க்கணும். சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து சமைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல் வந்து நிச்சயமா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப இதுல உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்து. ஓகே,
குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போடல, இப்ப காய்க்கு தான் போட்டோம். இப்ப குழம்புக்கு தேவையான கருவேப்பிலை கொதிக்க கூடாது, அப்படியே பொங்கி வந்ததும் இதை அணைச்சிடலாம். ஃபியூ மினிட்ஸ் பொங்கி வந்துடும். ஓகே, ரொம்ப எளிமையான ஒரு முறை தான். அதை வந்து எப்படி செய்யறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே வந்து மோர் குழம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரெகுலரா சாப்பிடுவோம், வீடுகளிலும் செய்வோம். ஆனா அது இப்படிதான் செய்யணும், இந்த பக்குவத்துலதான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரும்பாலானோர் வந்து கடைபிடிக்க மாட்டாங்க, தெரியவும் செய்யாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல ஒன்னு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பக்குவத்தோட வந்து நம்ம வந்து செஞ்சு இந்த மோர் குழம்பு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்பவே ருசிகரமானதா இருக்கும். ஏன்னா இதுல இஞ்சி எல்லாம் போட்டிருக்காது, இஞ்சி எல்லாம் ஒரு தனி மனமா இருக்கும், பச்சை மிளகாக்குன்னு ஒரு தனி இது இருக்கும். இதுல வரமிளகா ஏதோ ஒன்னே ஒன்னு யூஸ் பண்ணலாம், காரத்துக்கு பச்சை மிளகா தான். யூஸ்வலாவே நம்ம மோர் சாப்பிடும் போதே வந்து இந்த பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம அந்த மோர் குடிக்கிறதுக்கும் வெறுமே நம்ம வந்து ஒரு மோர் சாப்பிடறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். சோ அந்த மாதிரி இவங்க இதுல வந்து தேங்காய் மெயினா வந்து ஆட் பண்ணிருக்காங்க, அதோட வந்து இந்த கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்திருக்காங்க. சோ நிச்சயமா இது வந்து மேம் சொன்ன மாதிரி மனமானதாகவும் இருக்கும், அதே சமயம் கட்டாயமா ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே வந்து உதவி புரியற ஒரு டிஷ் தான் இது. அணைச்சிடலாம், கொதிக்க கூடாது. கொதிச்சா அந்த மோர் வந்து பிரிஞ்சு போயிடும், அப்ப திரி திரியா ஆயிடும். ரெடி ஆயிடுச்சு. தேங்காயில கடுகு தாளிச்சிட்டோம்னா முடிஞ்சது. ஓகே, சோ மோர் குழம்பு நல்லா நறுகூடி நல்லா வந்துருச்சு. இப்ப இந்த சைடு இன்னொரு ஒரு வாணலியில வந்துட்டு தாளிச்சு அதுல சேர்க்க போறாங்க. இப்போ எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுடலாம். தேங்காய் விட்டு கடுகு தாளிச்சா இன்னும் மனமா இருக்கும், இன்னும் மனமா இருக்கும். சோ ஆல்ரெடி அவங்க வந்து தேங்காய் பூ சேர்த்திருக்காங்க. இப்ப அடுத்தது வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கிறாங்க. மேம் யூஸ்வலா வந்துட்டு நீங்க வந்து எங்களுக்கு நெய்ல தான் தாளிச்சு கொடுப்பீங்க, அது ரசத்துக்கு மட்டும்தான் நெய்ல தாளிக்கணும். ஓகே, இதுக்கு வந்து நீங்க தேங்காய் எண்ணெய் செலக்ட் பண்ணதுக்கு என்ன? மோர் குழம்புக்கு எப்பயுமே தேங்காய் எண்ணெய் பண்ணினாதான் அது ஒரு தனி டேஸ்ட், அது ஒரு அரோமா, அது டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, எப்பவுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் பிளேவர் இதெல்லாம் சொல்லும் போது அவங்க முகமே அப்படியே பிரகாசமா மாறிடும். இப்ப கூட பாருங்க அவங்க அதை சொல்லும் போதே வந்து நமக்கு உடனே வந்து அதை சுவைச்சு பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். கடுகு போட்டிருக்கோம். ஓகே, மேம் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயில நம்ம எந்த ஒரு பொருள் வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னாலே அதனுடைய மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தேங்காய் நம்ம எவ்வளவுக்கெல்லாம் உணவு பொருட்கள்ல சேர்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கெல்லாம் நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்து ரொம்ப வந்து மெருகேறிக்கிட்டே இருக்கும், ஷைனிங் கொடுக்கும். அதனால தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, இதுல கடுகு எடுத்து போட்டுலாம். இப்போ இதுல நம்ம வெங்காயம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து வெங்காயம் மோர் குழம்புல இப்ப நான் போட்ட சவுச்சோக்கு பதிலா வெங்காயம் போட்டு பண்ணலாம். அத நல்லா முன்னாடியே வதக்கிட்டு இப்ப மோர்ல என்னெல்லாம் சேர்த்தோமோ அந்த மாதிரி போட்டு சேர்த்துக்கலாம். அது வெங்காயம் மோர் குழம்பு, அது டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லாவே இருக்கும். அது இப்ப மோர் குழம்பு ரெடி சர்வ் பண்ணிடலாங்களா? கண்டிப்பா. அந்த சவுச்சோ பாத்தீங்கன்னா அது பாக்குறதுக்கே அழகா இருக்கு, அந்த அழகா அந்த லைட் எல்லோ ஷேட்ல அந்த சவுச்சோடைய அந்த கியூப்ஸ் வந்துட்டு பார்க்கும் போதே வந்து கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கு. தேங்க்யூ. சோ இப்ப இதனுடைய டேஸ்ட் பாக்கலாம். டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு அதனுடைய நறுமணம் வந்து மூக்க தணைக்குது. அவங்க மேம் வந்து யூஸ் பண்ணது வந்து தேங்காய் எண்ணெய் அண்ட் வந்து அரைச்ச மசாலால வந்து தேங்காய் பூ. அப்போ வாசனைக்கு கேட்கவே வேண்டாம். சோ இப்ப என்னுடைய சுவை வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆஹா, நானும் மோர் குழம்பு சாப்பிட்டிருக்கேன் மேம். நிஜமா நான் ஷோக்காக சொல்ல,
உண்மையிலே சொல்றேன், ரொம்ப 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 பிரமாதமா நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். உண்மையிலே இந்த மோர் குழம்பு ரொம்ப அட்டகாசமா வந்து செஞ்சிருக்காங்க. அந்த காரம் மேம் சொன்ன மாதிரி அந்த பச்சை மிளகாயுடைய டேஸ்ட் தான் வந்து ஹைலைட்டா வந்து தூக்கி கொடுக்குது. சோ மோரோட அந்த பச்சை மிளகாயோட காம்பினேஷன் சேரும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கும். மோர் குழம்பு செய்யும் முறை, முதலில் வாணலியில் தண்ணீர் ஊற்றி சௌசவ் காய்கறிகளை நன்கு உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும். மற்றொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் மோரை ஊற்றி வைக்க வேண்டும். மிக்சி ஜாரில் ஊற வைத்த அரிசி, துவரம் பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், தேங்காய் துருவல் மற்றும் சிறிது தண்ணீர் ஊற்றி அரைத்துக் கொள்ள வேண்டும். அரைத்த அந்த கலவையை மோரில் சேர்த்து வேக வைத்த அந்த சௌசவ் காயையும் சேர்க்க வேண்டும். அதில் சிறிது உப்பு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை சேர்த்து மிதமான சூட்டில் வேக வைக்க வேண்டும். மற்றொரு வாணலியில் சிறிது எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து அந்த மோர் குழம்பில் சேர்த்தால் ருசியான மோர் குழம்பு ரெடி. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு இந்த மோர் குழம்பு எப்படி செய்யறது, முறையான மோர் குழம்பு, சுவையான மோர் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத திருமதி யோகாம்பா சுந்தர் அவர்கள் நமக்காக ரொம்ப அற்புதமா செய்து காட்டினாங்க. இனிமேல் நீங்களும் மோர் குழம்பு செய்யணும் அப்படின்னா இவங்க சொன்ன இதே பக்குவத்துல பதத்துல செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கும் அருமையான மோர் குழம்பு செய்ய முடியும்.